ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகான சமையலறை. இப்போ நம்ம ரொம்ப ஸ்பைசியான டேஸ்டான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். இந்தளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு ரெண்டையும் தட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1-5 ஸ்பூன் தேங்காய் அரைச்சது, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நீங்களும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காவை போட்டுக்கிடுவோம். பட்டை கிராம்பு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். அதோட இஞ்சி பூண்டு தட்டி வச்சதையும் உள்ள சேர்த்துக்கிடுவோம். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் சால்ட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டு சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து எல்லாத்தையும் கிளறி விட்டு 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்புனா தயிர் சேர்த்தா உடம்புக்கு குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஹீட்டுங்கிறதுனால நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினோன்னே தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிடுவோம். 3 விசில் விட்டு அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி, அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலைகளை தூவி மூடி வச்சுக்கிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.